Hello everyone, welcome to my channel Somberi Sophie. இன்னைக்கு நம்ம நல்ல லேயர் லேயரா பரோட்டா எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கஷ்டம். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல அகலமான பாத்திரத்துல 5 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோம்னா நம்ம பரோட்டா கல்லில் போட்டு எடுக்கும்போது நல்ல ப்ரௌனாக வரும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒற்ற பதத்துக்கு வந்ததும் கவுண்டர் டாப்பில் மாற்றிடலாம். மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மைதா மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் கை வலிக்க ஆரம்பிக்கும், ஏன்னா நீங்கள் மாவை 15 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நம்ம மாவு பிசையும் போது நல்லா இழுத்து இழுத்து பிசையணும், அப்போ தான் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு ஒற்றா மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடிக்கடி ரோல் பண்ணிக்கோங்க. பிசையறத பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் நம்ம க்ளூட்டன்னா என்னன்னு பார்த்துடலாம். 2 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் கம்பைன் ஆனால் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். ஒருத்தர் க்ளூட்டனின் இன்னொருத்தர் கிளையாடன். நம்ம மாவில் தண்ணி சேர்த்து பிசையும் போது க்ளூட்டனின் அண்ட் கிளையாடன் ஒன்றா சேர்ந்து க்ளூட்டனாக மாறிடுவாங்க. அதனால தான் நம்ம இழுத்து இழுத்து பிசையும் போது க்ளூட்டன் நல்லா ஃபார்ம் ஆகி நல்ல ஸ்ட்ரெச்சி ஆகும். நம்ம பரோட்டா சாப்பிடும் போதும் நல்ல சாஃப்டாக சூவியாக இருக்கும். இப்போ கதை முடிஞ்சிருச்சு. இப்போ 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு ஊறணும், அதுக்கு ஒரு கண்டெய்னரில் ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு 2 ஹவர்ஸ்க்கு ஊறணும். 1 ஹவர்க்கு ஒரு வாட்டி மாவை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஈன துணியை நல்லா புழிஞ்சிட்டு இப்போ இது மேலே கவர் பண்ணிடலாம். இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ கவுண்டர் டாப்பில் ஆயில் தடவிட்டு இந்த மாவை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாவை உள்ளே வச்சு இந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்ததும் மறுபடியும் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறணும். இப்போ நல்லா ஊறினதும் இப்போ இந்த மாவை நம்ம கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். மீதி உள்ள மாவை ஈர துணி போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த அளவுக்கு சொதப்பலாக ஸ்ப்ரெட் பண்ணதும் கத்தி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைட்ஸ்லையும் தள்ளிட்டு சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் எண்டை அடிப்பக்கமாக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கவுண்டர் டாப்பில் நல்ல ஆயில் ஊற்றிட்டு நம்ம இப்போ இந்த மாவை கையிலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ஊற்றி வீட்டில் இருக்க எல்லா எண்ணெயும் காலியாயிடும். இப்போ தவால போட்டு எடுத்துடலாம். இப்போ தவா நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பரோட்டா போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம்.
ஒரு நிமிஷம் கழிச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரியே ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1000 தடவை திருப்பி போட வேண்டியது வரும். இப்போ பரோட்டா நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு 3 பரோட்டா வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல லேயர் லேயராக வந்திருக்கு. அவ்வளோதான், ஒரு வழியாக நம்மளோட பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மட்டன் குழம்போட ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கை வலிக்க மாவு பிசைஞ்சு டைம் வேஸ்ட் ஆகி 10 லிட்டர் எண்ணெயும் வேஸ்ட் ஆகிறதுக்கு கடையில் 1 கிராமுக்கு நல்ல பரோட்டா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.